சமுதாயத்தில் மாற்றங்களை நிகழ்த்தணும்னா அது மாணவர்களால் தான் முடியும் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அடுத்து அப்படிப்பட்ட ஒரு மாணவரை தான் இந்த மேடைக்கு நான் அழைக்க இருக்கேன். அதற்கு முன்னாலே அந்த மாணவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இந்த மாணவர் முதல் வகுப்பில் படித்த போது இவருக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் ஜெமினி நேசன், ஏ வி மையப்ப செட்டியார் மற்றும் ஏ பீம்சிங். இவர் இரண்டாவது வகுப்பில் படித்த போது இவருக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் நடிகர் சிவாஜி கணேசன், சவுகார் ஜானகி. இவர் மூன்றாவது வகுப்பில் படித்த போது இவருக்கு ஆசிரியராக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் எம்ஜிஆரை கதாநாயகனாக்கிய ஏஎஸ்ஏ சாமி. இவருடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கே சங்கர், கே சேது மாதவன், ஜி ஆர் நாதன். உயர்நிலைப் பள்ளியிலே கே பாலச்சந்தர், ஆர் சி சக்தி, ஏ பி நாகராஜன், எஸ் பி முத்துராமன், முக்தா சீனிவாசன், சி வி ராஜேந்திரன், தோப்பில் பாசி, டி என் பாலு, ஐ வி சசி ஆகியோரிடம் பாடம் படித்த இவரது கல்லூரி பேராசிரியர்கள் ஸ்ரீதர், பாரதி ராஜா, மணிரத்னம், ருத்ரையா, வின்சென்ட், சிங்கிதம் சீனிவாசராவ், பாலுமகேந்திரா ஆகியோர், எஸ் வி ரங்காராவ், டி எஸ் பாலையா, கண்ணாம்பா, நடன இயக்குநர்களான தங்கப்பன், சுந்தரம் மாஸ்டர், புலியூர் சரோஜா ஆகியோர் இவருக்கு சிறப்பு வகுப்பு எடுத்தவர்கள். இவருக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தது கவிஞர் கண்ணதாசன், இசையை கற்றுக் கொடுத்தது எம் எஸ் விஸ்வநாதன். இவர் படித்தது கோ எஜுகேஷன். இவருடன் படித்த சக மாணவிகள் ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா, ஸ்ரீ வித்யா. இந்த மாணவனுடைய புத்தகப்பையில் பாடப்புத்தகம் மட்டுமாய் இருந்தது. கலை, இலக்கியம், இசை, நடனம், பாடல், அரசியல் என அனைத்தும் இருந்தது. இவை அனைத்தையும் இன்று வரை படித்துக் கொண்டே இருக்கின்ற இவர் இன்னமும் நான் அறிவு பசிக்கு அன்றாடம் காட்சி என்கிறார். அறிவுநுட்பத்தை சினிமாவுக்கு கொண்டு வருவதில் தனியாத தாகம் கொண்டவராக விளங்குகின்ற இவரை இனியும் மாணவன் என்று அழைக்க முடியுமா? இன்றைக்கு தமிழ் சினிமா உலகின் இன்னொரு பல்கலைக்கழகமாக விளங்குகின்ற இவர் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய தொழில்நுட்பங்கள் ஏராளம். டால்பி ஒலியமைப்பு தமிழில் முதலே இவரது படத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. படத்தொகுப்பில் ஆவிட் நுட்பத்தை இங்கே கொண்டு வந்தது இவர்தான். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் படத்தை எடுக்க ஆரம்ப புள்ளியாக இருந்தது இவர்தான். இன்று ஆக்டோபஸ் என திரையுலகை ஆக்கிரமித்திருக்கின்ற ஓடிடி தளத்தில் தமிழ் சினிமாவை வெளியிடுகின்ற யோசனைக்கு முதலிலே வித்திட்டவரும் இவரே. 1931 தமிழ் சினிமா பேசத் தொடங்கியது. அன்று முதல் இன்று வரை எந்த திரைப்படமும் சாதிக்காத ஒரு வசூல் சாதனையை முதல் முதலாக விக்ரம் படத்தின் மூலம் சாதித்து காட்டிய தனி பெருமையும் இவருக்கே சொந்தமானது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்னென்னா, தன்னுடைய பல்கலைக்கழகத்திலே படித்த மாணவரையே இயக்குநராக்கி அவரிடமே இவர் பாடம் படித்தது. இது காலத்தால் காவியமான ஒரு கலைஞரின் வரலாறு. பல மொழிகள், எண்ணிலடங்கா நடிகர் நடிகைகள், ஏராளமான இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என அத்தனை பேரையும் கடந்து இந்த கலை கப்பலின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மழை, புயல், இடி, சூறாவளி, சுனாமி எல்லாம் இந்த பயணத்தின் போது இவரையும் தாக்கியிருக்கிறது. அப்போதெல்லாம் இந்த கப்பலுக்கு வழிகாட்ட தப்பாமல் நிலவு வரும். இந்த கப்பலை தாளாட்டும் ஆறுதல் கூறும் அந்த நிலவுக்கு பெயர்தான் ரசிகர்கள். உலகநாயகனை உடன்பிறப்பாக தங்களுடைய உள்ளத்திலே வைத்து போற்றுகின்ற ரசிகர்களாகி உங்களது பலத்த கைட்டத்துடன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு முதற்கண் வணக்கம். உங்கள் அன்பிற்கு அதற்கு தலை வணங்குகிறேன். பணிவுடன் நாங்கள் இந்த படத்தை துவங்கும்போது வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக இருந்தோம். அதில் சந்தேகமே இல்லை. நல்ல வெற்றி படம் வர வேண்டும் என்பதற்காக பல வேறு விஷயங்களை நானும் இயக்குனர் அவர்களும் பேசினோம். கதைகளை பேசினோம். அவர் ஒரு கதை சொன்னார், நான் ஒரு கதை சொன்னேன். ஆனால் அவருக்கு இருந்த ஈடுபாடு வெற்றியை நோக்கி மட்டுமே நகர வேண்டும் என்ற அந்த இலக்கு தவறாத ஒரு குறி எனக்கு பிடித்திருந்தது. சரி, இவர் வழிக்கு விட்டால் வெற்றி படம் கொடுப்பார் என்று நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை வீண் போகாமல் அமைதியாக என்னிடத்தில் ஒன் பாயிண்ட் கான்டாக்ட்னு கேட்பாங்க, அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இவர் ஒருத்தர் தான். எனக்கு யார் எடிட்டர் யாருன்னு தெரியாது. ஏன்னா நம்ம கேமராமேனை பார்த்தாலே ரோலக்ஸ் கேங்கில் ஒருத்தர் மாதிரி இருப்பார். இவரும் வேஷம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். இவர் தான் சார் கேமராமேன் அப்படின்னாங்க. இப்படி எல்லாருமே நாங்கள் எதிர்பார்த்தது வெற்றி தான். நீங்கள்
கையில் செங்கோலையும் கிரீடத்தையும் கொடுத்து விட்டீர்கள். நாங்கள் எதிர்பார்க்கலை. இது நாங்கள் ஆரம்பித்த பொழுது எதிர்பாராத வெற்றியை நான் தான் அடிக்கடி டிவிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன், எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு. அதை எங்களுக்கே திருப்பி அடிச்சுட்டீங்க. சரித்திரத்தில் ஒரு இடம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த 500 பேருக்கும் அது நீங்கள் வைத்த கிரணம். எனக்குன்னு நான் நினச்சிக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. விக்ரம் படத்தின் வெற்றி வர்த்தக சினிமாவை பொறுத்தவரை விக்ரமுக்கு முன் விக்ரமுக்கு பின் என்று பேசும் அளவிற்கு அதை வெற்றியாக்கி இருக்கிறீர்கள். ஏன்னா இங்கே வந்து பேசுகிறவங்கள்லாம் ஜாம்பவான்கிறது மட்டும் இல்லை, கடுமையான விமர்சகர்கள். அதை பற்றியெல்லாம் யாருன்னு பயப்படவே மாட்டாங்க. அவங்களே வந்து பாராட்டி சொல்லும் பொழுது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில படங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை என்னும்போது பழிச்சுன்னு சொல்லிடுவாங்க அவங்க. இப்போ செண்பமூர்த்தி சாரே, அவர் நான் அவரை பார்த்தாலே பயப்படுவேன். நான் படம் பார்த்துட்டு வரும்போது சரி அப்புறம் பேசிக்கலான்னு வந்துங்க, ஏன்னா பழிச்சுன்னு சொல்லிடுவார். அது சொன்னது வேறு சரியாக இருக்கும், வயத்த கலக்கம் நமக்கு. அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த விழாவில் என்னை தனியாகவும் நேராகவும் மேடைகளிலும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 500 பேரின் கூட்டுழைப்பு என்பதை மறுபடியும் மறுபடியும் அவையடக்கம் என்பதற்காக நான் சொல்லவில்லை, இதுதான் உண்மை. இதை எல்லா நடிகர்களும் எல்லா வெற்றி இயக்குநர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அது லோகேஷ் அவர்களுக்கு புரிந்திருக்கும். இப்போ இந்த விக்ரம் விழா ஒரு குடும்ப விழா, அந்த 500 பேர் சேர்ந்த குடும்பம். எங்களை பொறுத்தவரையிலும் வெற்றிக்கும் தோல்விக்கும் உழைப்பு ஒன்று தான். அதை நீங்கள் மாற்றி காட்டுறது, அந்த ப்ராசஸ் ஒரே ப்ராசஸ் தான். அதை மாற்றி காட்டுறது வந்து உங்களுடைய கரகோஷம் மட்டுமே. அதை இந்த மாதிரி நான் வந்து நான் வேறு ஒரு விழா கோயம்புத்தூரில் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், சான்ஸ் இல்லாமல் ஒரு படம் ரெண்டு படம் வந்திருக்கோம், ஆனால் யாரும் நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிங்களா நான் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த படம் சின்ன சின்ன பிட் ரோலில் வந்திருப்பேன். அப்போல்லாம் நினச்சதுண்டு, எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் எப்படி அவங்க பண்ணாங்க, அது நமக்கு எப்படி அது நடக்கும், எப்போ நடக்கும், பொறுமை இல்லையே எனக்கு அந்த வயசு அப்படி. அப்போ நான் நினைப்பேன், அப்போல்லாம் மழை வருவதற்கு மேகத்திற்குள் ஒரு பிளேன் அனுப்பிச்சு ஐஸு தூவி மழை பெய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்து, ஒரு சொக்குப்பொடி ஒன்றை வைத்து தமிழகம் பூரா பிளேனை விட்டு அடித்தோன்னா என் மேலே அன்பு வர்ற மாதிரி, ஏன் டிஎன்ஏவை கலந்து அதில் தெளிச்சோன்னா அன்பு வரா வந்துடா வந்துடாதா அப்படின்னு கனவு காணுவேன். மோட்டர் வேலையை பார்த்துக்கிட்டு வேலை இல்லாத நேரத்தில் அது எவ்வளோ பெரிய அசட்டுத்தனம், அது மெதுவாக வர்ற நேரத்தில் தான் வருங்கிறது பிற்பாடு புரிந்தது. ஆனால் அன்று அந்த இளைஞன் சிறுவன் கண்ட கனவை நிஜமாக்கி விட்டீர்கள் நீங்கள். ஏதோ மாய மந்திரம் பண்ண மாதிரி இந்த படம் நாங்கள் பண்ணதுக்காக ஓடின மாதிரி இல்லை, ஏதோ அப்படின்னு ஏதோ சூமந்திர கழித்து பண்ண மாதிரி. இது நாங்களே எதிர்பார்க்காத வெற்றி. இதில் சொல்லிக்கொள்வதில் எங்களுக்கு எந்த அசௌகரியமோ அவமானமோ கிடையாது. நான் எங்கள் உழைப்பில் எந்த விதத்திலும் குறைவில்லை. இந்த 2 மணிக்கு 26 புஷ்அப்ஸுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை அத்தனை பேரும் அந்த புஷ்அப்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க தகுதிக்கு, அதே 2 மணிக்கு. அவர்களுக்கான பாராட்டு விழா இது. நம்மை இணைப்பது இந்த 2 சகோதரர்களை மட்டுமே சொல்லுகிறேன் என்று மற்ற டெக்னீஷியன்ஸ் கோச்சிக்கூடாது. நான் சொல்வது நமக்குள்ளிருக்கும் அன்பையும் நமக்குள்ளிருக்கும் அறிவையும். நம்மை அனைவரையுமே இணைப்பது இந்த அன்பும் அறிவும் தான். இதுக்கு நடுவில் கர்வம் வந்ததுன்னா காரியம் கெட்டு போயிடும், சாப்பாடு சாப்பிட முடியாது. தம்பி பேசும்போது கூட சொன்னாங்க, இந்த வயசுலேயும் இவர் உழைக்கிறாருன்னு, ஓய்வெடுக்க வேண்டிய வயசுங்கிறாங்க. ஓய்வுடைய அர்த்தம் என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன பண்ண போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி, எனக்கு பிடிச்சது செய்ய போகிறேன் நான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நான் வந்து 63 வருடங்களாக எனக்கு பிடித்ததை செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு சம்பளம் வேற கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கைத்தட்டல் வேற கொடுக்குறாங்க. இது ஆஸ்பத்திரியிலேருந்து எழுந்து வந்து நடிக்கணும்னா கூட நான் நடிச்சுட்டு போவேன். வைரமுத்து அவர்கள் வெகு அழகாக சொல்வார் தன்னுடைய ஆரோக்கியத்தை பேணுவது பற்றி. நான் சுடுகாட்டு கூட யாரும் தூக்கிட்டுலாம் போகக்கூடாது, நானே நடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ ஹெல்த் இருக்கணும்னாரு. ரொம்ப அற்புதமான பல
சிந்தனையாளர்கள் இதில் இருந்திருக்கிறார்கள். வெற்றிக்கான முதல் காரணம் என்னன்னா, உங்களின் பிரதிநிதியாக அங்கே அமர்ந்திருக்கிறார். நான் யார் தெரியுமா, டைரக்டர் அப்படின்னு காலர் தூக்கி விட்டுக்காமல் அதான் சொன்னார்ல, ஃபஸ்ட்டு நான் ஆடி முடித்ததும் அவரை மீறி வந்துருச்சு. அப்புறம் சாரிலாம் பல முறை கேட்டார், சாரி சார், சாரி சார், தா என்ன அறியாம வந்துருச்சு சார்னு. அந்த கெட்ட வார்த்தை சொல்லி அது அது வந்து நிந்தாஸ்துதி என்று உண்டு. இந்த பக்தி மார்க்கத்தில் நிந்தாஸ்துதி என்று சொல்வார்கள், அடே ஆண்டவனே அப்படின்னு சந்தோஷத்துக்கும் சொல்லுவாங்க, துக்கத்துக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டார்னு அதை அப்படி ரசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கான அது சபரி கதை சொல்வார்கள் ராமாயணத்தில், தான் சுவைத்து பார்த்து நல்ல பழம்னா தான் அதை ராமனுக்கு கொடுத்ததாக கதை சொல்வார்கள். அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை சாப்பிட்டு அதை ரசித்து கைத்தட்டி மனசுக்குள்ளே விசில் அடிச்சுட்டு அதை உங்களுக்கு கொடுத்ததுனால்தான் அவர் எதிர்பார்த்த இடத்துல தான் அது வந்தது. அனிருத் அவர்கள், அவர் நான் கூட ஃபஸ்ட்டு ஏன்னா நான்லாம் வந்து இளையராஜா எம்எஸ்வி அவங்க கூடலாம் இருக்கேன், எனக்கு ஏதோ தெரியும்னு நினச்சிட்டு இது அந்த பாட்டு மாதிரி இல்லை, இந்த பாட்டு மாதிரி இல்லைன்னுலாம் சொல்லியிருக்கேன். அதை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாங்க மறுபடியும் இவங்க. அவரும் அந்த ஆர்வம் என்தூசியாசம்னு சொல்லுவாங்க, அனிருத்துடைய அந்த என்தூசியாசம் ரொம்ப கண்டேஜியஸ், தொத்திக்கும் நமக்கு. ரொம்ப அற்புதமாக அது செய்திருக்கிறார். அடுத்த படம் இந்தியன் டூவிலும் அவர் தான், அதையும் நான் கேட்டேன் அந்த மியூசிக்கும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும். அம்மா இருந்தால் நல்லாயிருக்குமே இந்த காட்சியை பார்க்குறதுக்கு, அப்பா இருந்து இதை பார்த்துருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு. அப்படி நான் நினைக்கும் ஒரு நபர் சந்திரஹாசன் அவர்கள். இப்படி ஒரு வெற்றி ராஜ்கமலுக்கு வரும் என்று என்னை போல் அவரும் நம்பினார். ஊரே வியக்கும் ஒரு வெற்றியை ராஜ்கமல் கொடுக்கத்தான் போகிறது, பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணுற உழைப்புக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் இல்லையேங்கிற வருத்தமே இல்லாமல் அவருடைய ஸ்தானத்தில் என்னுடன் இருப்பவர் ஆர். மகேந்திரன் அவர்கள். வேறு ஏதோ குடும்பத்தில் பிறந்தார், நான் வேறு ஏதோ குடும்பம், ஆனால் இன்று நாங்கள் சகோதரர்கள். இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பது வெற்றிக்கு மட்டுமல்ல, படம் நடக்கும் பொழுதே தேவை. அது அதை அவர் இப்போ கொடுக்க கூட்டத்தில் எங்கள் அது எல்லாமே சந்திரஹாசன் மாதிரி, சந்திரஹாசனுக்கு டபுள் அப்படின்னு தெரியுமா அந்த ஸ்டண்ட்டு, இதில் ரொம்ப ரிஸ்க்கான காட்சிகளில் அந்த மாதிரி அவருடைய டபுள் அப்படியே பிரதி எடுத்த மாதிரி நான் சொன்னேன். அந்த கிரீடம் அது நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுன்னு நம்ம பாரதி சொல்கிற மாதிரி, சரியாக அதை விநியோகிக்கலைன்னா அது வீணையாக இருந்தாலும் கிரீடமாக இருந்தாலும் வைரமாக இருந்தாலும் வைடூரியமாக இருந்தாலும் விலை போகாமல் போயிடும், மண்ணோட மண்ணாக போயிடும். அதை சரியாக செய்த தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சரியாக செய்கிறதுங்கிறது வந்து வெறும் இதை மாத்திரம் சொல்லு, அதில் இருக்கிற நேர்மையும் சேர்த்து சொல்லுகிறேன். முதல் நாள் சொன்ன கணக்கிலேருந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, அது வேறு மாதிரி தான் இது அனுபவங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் முதல் நாள் ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க சார், சென்மமூர்த்தி சார் தான் சொன்னார், சார் 40 தாண்டிரும் பொருளுக்கு சார் அப்படின்னாரு. அதுக்கு ஒரே நாள் கழித்து சார் 50 தொற்றும் பொருளுக்கு சார், அதுக்கு அடுத்த நாள் நான் கேட்கக்கூட இல்லை, அவங்களா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கும் அவங்களே சொல்லித்தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கணக்கு வழக்கு என்பது சரியாக இருக்குமே, ஆனால் வெற்றியும் சரியாக இருக்கும். அடுத்து வர்ற படங்களுக்கான இரத்த ஓட்டம் இந்த உடம்பில் இருக்கும். சும்மா ரத்த தானம் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சாப்பாடு இருக்கணும்ல. அதற்கு இது இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆக்சிஜன், கரெக்டு பிளட் குரூப் பார்த்து அவங்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க படங்கள் என்னென்னு. ஏன்னா வெற்றிங்கிறது மட்டும் இல்லை, வெற்றிக்கு நம்ம பதில் சொல்லணும்னு சின்ன படங்கள் பெரிய படங்கள். அதை நான் வேற ஒரு விழாவில் பேசும்போது சொன்னேன், சின்ன படம் பெரிய படங்கிறதுலாம் அவங்க முடிவு பண்ணுறதுலாம், நாம் முடிவு பண்ணுறது அது சும்மா பகற்கனவு. ஆனால் உழைப்பு மாத்திரம் நேர்மையாக இருக்கணும். அதை அவர் செய்ததுனால்தான் இந்த படம், அதாவது நான் இந்த 500 பேரில் அவரும் நடக்கும், அது எப்போ வந்து ஏறினாலும் ஏறவே இல்லைன்னா என்ன கதியாக இருக்கும். அவர் இப்போ வண்டியை நிறுத்தி அவரை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு வந்திருக்குன்னா அந்த நேர்மைக்காகத்தான். அன்பு செழியன் அவர்கள், அவரே சொன்னார் பேசும்போது, என்னுடைய ஸ்பீச்சில் வர வேண்டியதெல்லாம் அவரே கிட்டத்தட்ட சொல்லிட்டார். அவர் கூட இருந்து ஊக்கம் கொடுத்தது மட்டுமல்லாமல் எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் சொல்லிட்டு வரும்போது சபாஷ் பிரமாதம் சரியான போட்டின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அது சொல்லும்போது ஓஹோ கரெக்டாக தான் போயிட்டுருக்க வேண்டிங்கிற ஒரு நம்பிக்கையை கூட இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தார்.
இப்பொழுது நாங்கள் அறிவித்திருக்கும் படம் இந்த கலந்தாலோசனைகளினால் வந்ததன் விளைவு. ஏன்னா நிஜமாகவே ஆர்வத்துடன் நான் என்ன செய்யணும் அதில்ன்னு கேட்காம நீங்கள் என்ன செய்தால் நல்லாயிருக்குங்கிறத சொல்லிட்டு போனேன். நண்பர் அவர்கள் அந்த கோபுரத்திற்கு என்னுடைய நன்றி. அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதில் பல பேர் பேரை சொல்ல விட்டுருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொன்னேன்ல, அதனால் எல்லாருமே இளைஞர்கள். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா டைலாக் ரைட்டரா எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் குழுமையும் ஒன்றா இருப்பாங்க. அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நேத்தியில் ரொம்ப டயர்டாக ரம சார் நேத்தி நல்ல காட்சி வந்த சந்தோஷத்தில் நாங்கள்லாம் போய் இது சாப்பிட்டு நீங்கள் கொடுத்த மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. இது அவங்க சந்தோஷமாக செய்ததுனால தான் நீங்கள் சந்தோஷமாக பார்க்க முடிஞ்சது. இது ஒரு சினிமாங்கிறது வந்து குறைந்தபட்சம் 500 பேர் சேர்ந்தால் தான் நிகழும், வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம். இந்த 500 பேருடைய உழைப்பு இதில் இருக்கிறது. அதில் போஸ்டரில் போடுற முகங்கள் மட்டுமே வெற்றிக்கு காரணம் அல்ல, இதை நான் திண்ணமாக நம்புகிறேன். நான் என் பிறந்த என் படத்தில் சின்னதாக உதவி அப்படின்னு என் பேர் வர்றதுக்காக நான் படத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கினேனோ அதை விட ஜாஸ்தி செலவு பண்ணேன். நம்ம கூட ஒரு 5-5 பேரை கூட்டிகிட்டு போவேன் நான். இதான் தவார் அப்படின்னு அதில் இருக்கும் பெருமை என்னவென்பது எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த விழாவின் நீளம் நேரம் கருதி நேத்திக்கே நானும் இயக்குனர் அவர்களும் கிட்டத்தட்ட 119 ஷீல்டு அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அதோடய வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, அது சுருக்கமாக பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தோம், 500 ஷீல்டு 300 ஷீல்டுன்னு கொடுத்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20 செகண்டாவது ஆகும் வர்றதுக்கு. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் கடைசியாக எங்கே போய் நிற்கேன்னு. நாளை காலையில் வரலாம் உட்காந்துருப்போம் இங்கே. அதனால் இந்த ஏற்பாடு. அன்பும் அறிவும் வந்ததுமே ஒரு சந்தேகம் வந்தது, இது யார் அன்பு யார் அறிவுன்னு அங்கேருந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி முகம் பேர் எதுவும் தெரியாமல் வந்து வந்து அவார்டு வாங்கிட்டு போவாங்க. இவங்க ஏதோ வேலை செஞ்சுருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் இங்கே இவர்களுக்கு குறிப்பாக இன்னார் என்ற பெயருடன் அவர்களே அதை பார்த்து மகிழும் ஒரு வாய்ப்பு. இனி வரும் விழாக்களில் கூட அப்படி செய்யலாம் என்பது தான் என்னுடைய பரிந்துரை. இதில் திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த குடும்பத்தில் அடக்கம் என்பதனால் தான் இந்த விழா. இந்த விழா எடுக்காமல் இருந்துருதான் யாரும் ஏன் எடுக்கலைன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் எடுக்க வேண்டியது எங்கள் கடமை. என்றோ நிகழும் இந்த ஒரு பெரிய விழா என்று அவர்களே சொல்லும் பொழுது அவர்களை அதில் கௌரவிக்காமல் இப்படி இருக்க முடியும்? இந்த சக்கரத்தின் முக்கியமான ஸ்போக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அவங்களும் தான். அதே போல் ஊடக நண்பர்கள் எப்படி வேணால் கிண்டல் அடிச்சிருக்கலாம், ஆனால் எல்லோரும் ஒருமித்த கருத்துடன் இந்த படத்தை, அதுவும் ஒரு இளைஞரை தூக்கி தோளில் வைத்து ஊர்வலம் எடுத்து சென்றது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த விழா இதெல்லாம் வந்து அவர் நல்லா இருந்தவருக்கு கால் தொட நடுக்க வச்சுருப்பீங்க. இப்போ அடுத்த படத்துக்கு இப்படி கையெல்லாம் ஆடும் அவருக்கு என்ன உடனே. ஆனால் அது இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். இணைந்து அனைவரும் இன்னும் பல உயரங்களை எட்டுவோம். நான் தொழில்நுட்ப கலைஞருக்கா தனியாக விஜய் சேதுபதியை சொல்லலை இவங்களை சொல்லலைன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க. அவங்க வர்ற ஒவ்வொரு காட்சியிலையும் நீங்கள் விஜய் சேதுபதி இன்ட்ரடக்ஷன்லேயே தூக்கிட்டீங்க, அவர் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும் அது. அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில், ஃபஹத் ஃபாசில் வந்து சீன் நடிக்கும் போதே காதல் தெரியும் அவருக்கு கண்ணில். எல்லா நடிகர்களுமே அது நான் ஒன்று ரெண்டு பேரை விட்டுட்டேன்னு நினைக்க வேணாம். சந்தான பாரதியை விட்டால் கோச்சிக்க மாட்டார், தனியாக வந்துக்கிட்டு கோச்சிக்கிட்டாலும் சமாதானம் சந்திக்கலாம். ஆனால் நான் இந்த மேடை நேர விரயம் கருதி நான் சில பேரை சொல்லாமல் விட்டுருக்கலாம். சின்ன சின்ன நடிகர்கள் என்னுடைய கால் நரம்பன் இருக்க வந்த ஒருவர் ஒரு உயர்ந்த மனிதர், அவர் உள்பட எல்லாரும் வித்தியாச வித்தியாசமாக இருந்தாங்க. எனக்கு தெரிந்தவர்கள் சிலர் இருந்தார்கள், நரேன் அவர்கள் பேசினார்கள். இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எங்கூட வேலை செஞ்சாங்க. ஈகோங்கிறது கொஞ்சமும் அந்த செட்டில் இல்லை. எனக்கு இல்லாமல் இருக்கிறது நான் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட பார்த்துட்டேன், அவங்க எப்படி பழகிறாங்க. ஜெமினி கணேசன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள்லாம் ஒரு சின்ன தொழில்நுட்ப கலைஞன் சரியாக பண்ணாலும் எம்ஜிஆர் ஞாபகம் வச்சுக்குவார். அந்த ஆள் வரலையா ஃபோக்கஸ் புல்லர் ஞாபகம் இருக்கும் அவருக்கு. ஒரு துணை டான்ஸ் இயக்குனர் ஞாபகம் இருக்கும் அவருக்கு.
அதில் ஒருத்தன் தான் நான். நீ என்ன இப்படி வெள்ளியாக இருக்க, நடிக்கணும்னு ஆசையா உனக்கு? அப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணணுமா? பண்ணுறியா? நான் பண்ணுறேன், நான் வரமாட்டேங்குதுன்னு நாளை காலைல வான்னு சொல்லி அவர் எனக்கு நீங்கள் சொன்னீங்களே அந்த 26 அங்கே கற்றுக்கிட்டது. ஆக எனக்கு ஈகோ வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பைத்தியம் முடித்தால் தான் வரும் அந்த ஈகோ. எனக்கு அது பிடிக்காது. எனக்கு நான் வேறு விதமான யானை, எனக்கு மதம் பிடிக்காது. இந்த விழாவில் நான் இவ்வளோ நீட்டி பேசுகிறதுக்கு காரணம் ஒன்றை வலியுறுத்துவதற்காக. கமலஹாசனின் வெற்றி அல்ல, ஒரு பெருங்கூட்டத்தின் வெற்றி. நல்ல சினிமாவை காப்பாற்றிய உங்களுக்கும் இது வெற்றி விழா. அதை கொண்டாடும் உங்களுக்கு ஷீல்டு கிடையாது, மன்னிக்கணும். உங்களுக்கு படம் தான் நாங்கள் கொடுத்தது. நீங்கள் மற்றவர்களுக்கு, இங்கே உழைத்தவர்களுக்கு கௌரவிக்கும் விழா இது. இங்கே அனைவரும் வந்து இதை வாழ்த்துங்கள், தொடர்ந்து வாழ்த்துங்கள். இன்னும் இவர்கள் எல்லோரும் எட்ட வேண்டிய உயரம் நிறைய இருக்கிறது. வணக்கம்.